வந்தாச்சு வந்தாச்சு, ஆஸ்கர் அவார்ட்ஸ் 2020 வந்தாச்சு. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2020 ஆஸ்கர் அவார்ட்ஸ் நாமினேஷன்ஸ் லிஸ்ட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. அதில் எல்லாரும் எதிர்பார்த்த படங்களும் நாமினேட் ஆயிருந்தது. இந்த வருஷம் பெஸ்ட் பிக்சர் கேட்டகரியில் 9 படங்கள் நாமினேட் ஆயிருக்கு. என்னென்ன படங்கள், அந்த படத்தை பற்றி ஒரு சின்ன சினாப்சிஸை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல மாஃபியா படங்களின் காட்ஃபாதர் என்று அழைக்கப்படும் த கிரேட் மார்டின் ஸ்கோர்சேசியோட தி ஐரிஷ்மேன். இந்த படம் அனௌன்ஸ் பட்ட நாளிலிருந்து எப்படா ரிலீஸ் ஆகும்னு ஒட்டுமொத்த ரசிகர்களும் தவம் கடந்தாங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு. ஒன்று, இந்த படத்தோட டைரக்டர் த கிரேட் மார்டின் ஸ்கோர்சேசி கேங்ஸ்டர், மாஃபியா, கிரைம் இந்த மாதிரி படங்களுக்கு இலக்கணம் வகுத்த ஒரு டைரக்டர் மார்டின் ஸ்கோர்சேசி. ரெண்டாவது பெரிய காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய காஸ்ட். ஜோ பெஸ்ஸி, ராபர்ட் டி நேரோ, ஆல் பாச்சினோ இவங்க மூணு பேரும் இந்த படத்தில் இணையறாங்கன்னு கேள்விப்பட்டதுனே எல்லாருக்கும் பித்து பிடிச்சி போச்சு. இவங்க மூணு பேரை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு எபிசோட் பத்தாது. சின்னதாக சொல்லணும்னா இவங்க டானுக்கெல்லாம் டான், த கிரேட் டான்ஸ். ரிட்டையர்டு டான் ஆன ராபர்ட் டி நேரோ அவருடைய வாழ்க்கை பக்கங்களை திரும்பி பார்க்கிறாரு. ஒரு ட்ரக் டிரைவராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த ராபர்ட் டி நேரோ சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்களை சந்திக்கிறாரு. இதன் விளைவாக ஒரு கேங்ஸ்டர் கார்ட்டலுக்குள்ளே அவர் போய் சேர்றாரு. அதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள், சோகங்கள், துரோகங்கள், சந்தோஷங்கள்னு படம் முழுக்க ஒரு அசார்ட்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் கொண்டு வந்தது தான் தி ஐரிஷ்மேன். குறிப்பிட்ட திரையரங்குகளில் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை என்டையர்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ்னு முடிவு பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. பெஸ்ட் பிக்சர் நாமினேஷனை தவிர்த்து இந்த படம் 9 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஆக்டர் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் ஜோ பெஸ்ஸி, ஆக்டர் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் ஆல் பாச்சினோ, சினிமோட்டோகிராஃபி, காஸ்டியூம் டிசைன், டைரக்ஷன், ஃபில்ம் எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், ரைட்டிங். அடுத்தது உலகம் எங்கும் அபார வெற்றி பெற்ற ஜோக்கர் திரைப்படம் நாமினேட்டா இருக்கு. ஜாக்லின் பிலிப்ஸ் நடிப்புல, டாட் பிலிப்ஸ் இயக்கத்துல வெளிவந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியிலும் கிரிட்டிக்ஸ் மத்தியிலும் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தா சொல்லணும். டிசி காமிக்ஸ் உடைய ஜோக்கர் கதாபாத்திரத்தை பேஸ் பண்ணி வெளிவந்த இந்த படம் வேற லெவல் தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அந்த ஒட்டுமொத்த காத்தம் யூனிவர்ஸ்குள்ள நம்மளை போய் உட்கார வைக்கிறாங்க. தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் திஸ் பிலிம். காத்தம் சிட்டியில வசிக்கும் ஒரு வாலிபன், இவனுக்கு லைஃப்ல பிக்கெஸ்ட் எய்மே ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகிறது தான். ஆனா இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, இவனுக்கு ஒரு பெக்யூலியர் டிசீஸ் இருக்கு. ரொம்ப சோகமாயிட்டாலோ இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலோ நம்மளாம் என்ன பண்ணுவோம், அழுவோம். ஆனால் இவனுக்கு தன்னை மீறி சிரிப்பு வந்துடும். இந்த காரணத்தினால சமுதாயம் அவனை ஒத்தி வைக்குது. பிளஸ் அவனுக்குள்ள இருக்கிற மிருகத்தை தூண்டுறதுக்கும் இது ஒரு காரணமாக அமையுது. பேட்மேன் படங்களின் ரசிகர்களுக்கு ஜோக்கர் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு வில்லன். கோலிவுட்ல எப்படி ரஜினி அண்ட் ரகுவரன் காம்போவோ, ஹாலிவுட்ல பேட்மேன் அண்ட் ஜோக்கர் காம்போன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஒரு சாதாரணமான மனுஷன் சமுதாயத்தினால எப்படி கொடூரமானவனா ஆறான் அப்படின்றத ரொம்ப அட்டகாசமா வெளிப்படுத்தியிருப்பாரு ஜாக்லின் ஃபீனிக்ஸ். இந்த வருஷத்துடைய க்ரௌட் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா ஜோக்கர் படம் தான். பெஸ்ட் பிக்சர் நாமினேஷனை தவிர்த்துட்டு இந்த படம் 9 கேட்டகரியில நாமினேட் ஆயிருக்கு. ஆக்டர் இன் அ லீடிங் ரோல் ஜாக்லின் ஃபீனிக்ஸ், சினிமோட்டோகிராஃபி, காஸ்டியூம் டிசைன், டைரக்ஷன், ஃபில்ம் எடிட்டிங், மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங், மியூசிக், சவுண்ட் எடிட்டிங், சவுண்ட் மிக்சிங், ரைட்டிங். அடுத்து ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி. ஜேம்ஸ் மேன்கோல்ட் இயக்கத்தில் மேட் டேமன் அண்ட் கிறிஸ்டின் பேல் நடித்த இந்த படம் கார் பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சிருந்தா சொல்லணும். 1963 ஆண்டுல ஃபோர்ட் கம்பெனியுடைய ஓனர் ஹென்றி ஃபோர்ட் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஃபெராரி கம்பெனியை வாங்கறதுக்கு முடிவெடுக்கிறாரு. ஃபோர்ட் கம்பெனி மட்டுமல்லாமல் பல கார் நிறுவனங்கள் ஃபெராரி கம்பெனியை வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபெராரிக்கும் ஃபோர்டுக்கும் இருக்கிற டீல் கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் ஃபெராரி லாஸ்ட் மினிட்ல பேக் அவுட் ஆயிடுறாங்க. பேக் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹென்றி ஃபோர்டை ரொம்ப அவமானப்படுத்திடுறாங்க. உடனே ஹென்றி ஃபோர்ட் ஃபெராரிக்கு நிகராக ஒரு கார் தயாரிக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்போர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் டிவிஷனுக்கு ஆணையிடுறாரு. வரப்போகும் ரேஸில் ஃபெராரிக்கு நிகராக ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை இறக்கி பட்டத்தை அடிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ஹென்றி ஃபோர்ட். இந்த படமும் உலக அளவில் பெரிய வெற்றி பெற்றது. ஃபோர்டுக்கும் ஃபெராரிக்கும் இருந்த அந்த ரைவல்ரியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன்ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க இந்த படத்துடைய டைரக்டர். பெஸ்ட் பிக்சர் நாமினேஷனை தவிர்த்து இந்த படம் 3 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஃபில்ம் எடிட்டிங், சவுண்ட் எடிட்டிங், சவுண்ட் மிக்சிங். அடுத்ததாக டைக்கியா வைட்டிட்டி இயக்கி ரோமன் கிரிஃபின் டேவிஸ் மற்றும் தாமஸ் மெக்கன்சி நடித்த ஜோஜோ ராபிட். 2 உலகப் போரின் போது ஒரு ஜெர்மன் சிறுவன் அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒரு ஜூவிஷ் பெண், அதாவது யூத பெண்ணை மறைச்சி வச்சிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறான்.
தனது கற்பனை நண்பரான ஹிட்லருடன் சேர்ந்து அந்த பெண்ணை எப்படி வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறது அப்படின்ற ஒரு திட்டம் போடுறான். அது மட்டும் இல்லாமல் தனது குருட்டு தேசியவாதத்தை எப்படி எதிர்கொள்கிறான் என்பதுதான் இந்த படத்துடைய கதை. பெஸ்ட் பிக்சர் நாமினேஷன் தவிர்த்து இந்த படம் 5 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஆக்ட்ரஸ் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் ஸ்கார்லட் ஜான்சன், காஸ்டியூம் டிசைன், ஃபிலிம் எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், ரைட்டிங். அடுத்ததா கிரேட்டா கெர்விக் இயக்கி, எமா வாட்சன், மெரில் ஸ்ட்ரீப் மற்றும் பலர் நடித்த படம் லிட்டில் உமன். 1860களின் பிற்பகுதியில் வளர்ந்து வரும் எழுத்தாளர் ஜோ மார்ச் அவரது 3 சகோதரிகளுடன் கழித்த குழந்தை பருவத்தையும் அவர்களை பல்வேறு சம்பவங்களில் வடிவமைக்க உதவிய நிகழ்வுகள் மற்றும் உறவுகள் பற்றி திரும்பி பார்க்கிறார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில், குறிப்பாக விமர்சகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. பெஸ்ட் பிக்சர் நாமினேஷனை தவிர்த்து இந்த படம் 5 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஆக்ட்ரஸ் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் ஃப்ளோரன்ஸ் பக், ஆக்ட்ரஸ் இன் அ லீடிங் ரோல் சைரோஸ் ரோனன், காஸ்டியூம் டிசைன், மியூசிக், ரைட்டிங். அடுத்ததா நோவா பவுன்பேக் இயக்கத்தில் ஸ்கார்லட் ஜான்சன், ஆடம் டிரைவர், லாரா டர்ன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் மேரேஜ் ஸ்டோரி. ஒரு இளம் தம்பதி அவர்களின் அதிகரிக்கும் தாம்பத்திய வாழ்க்கை விரிசலை எப்படி சமாளிக்கிறாங்க, சீக்கிரம் வரப்போகும் டைவர்ஸை எப்படி சமாளிக்க போகிறாங்க, அவங்களுடைய பையனுடைய எதிர்காலத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதுதான் இந்த படத்துடைய சிம்பிள் பிளாட். ஒரு குடும்பத்தில் நடக்கும் அன்றாட பிரச்சனைகளை, கலைத்துறையின் வாழ்வியலை ரொம்ப தத்ரூபமாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் மேரேஜ் ஸ்டோரி. இந்த படத்தோடைய லீட் கேரக்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்பவே பேசப்பட்டது. பெஸ்ட் பிக்சர் நாமினேஷனை தவிர்த்து இந்த படம் 5 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. ஆக்டர் இன் அ லீடிங் ரோல் ஆடம் டிரைவர், ஆக்ட்ரஸ் இன் அ லீடிங் ரோல் ஸ்கார்லட் ஜான்சன், ஆக்ட்ரஸ் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் லாரா டர்ன், மியூசிக் அண்ட் ரைட்டிங். அடுத்து ஸ்கைஃபால், ஸ்பெக்டர் போன்ற ஜேம்ஸ் பாண்ட் படங்களை இயக்கிய சாம் மெண்டிஸுடைய பிரம்மாண்டமான படைப்பு 1917. முதலாம் உலக போரின் போது ஒரு பிரிவில் நடக்கும் பிரிட்டிஷ் தாக்குதலை தடுக்க 2 பிரிட்டிஷ் வீரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். சரியான நேரத்தில் அவர்கள் இதை தடுக்கவில்லை என்றால் ஜெர்மனர்களால் அந்த பகுதியில் போராடும் 1000 மேற்பட்ட பிரிட்டிஷ் வீரர்கள் அடியோடு அழித்துவிட காரணமாக அமைந்துவிடும். இவ்வளவுதான் இந்த படத்துடைய கதை. ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேமும், திரைக்கதை நகர்ற விறுவிறுப்பும், பிரம்மாண்டமும் ரசிகர்களை பயங்கரமான உற்சாகத்தை கொண்டு போச்சு. வேர்ல்டு வார் பற்றி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் அதோடைய மைன்யூட் டீட்டெயில்ஸை ரொம்ப அழகாக காமிச்சதுனால பெரிய வரவேற்பை பெற்றது. பெஸ்ட் பிக்சர் நாமினேஷனை தவிர்த்து இந்த படம் 9 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. சினிமோட்டோகிராஃபி, டைரக்டிங், மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங், மியூசிக், ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் எடிட்டிங், சவுண்ட் மிக்சிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ரைட்டிங். அடுத்ததா மேவரிக் டைரக்டர், இன்றைய இளம் இயக்குனர்களின் இன்ஸ்பிரேஷன், சினிமாவின் காதலன் குவென்டின் டாரண்டினோ இயக்கி வெளிவந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். இந்த படத்தில் லியனோட டிகாப்ரியோ அண்ட் பிராட்பிட் சேர்ந்து கலக்கியிருப்பாங்க. ஒரு வயதான தொலைக்காட்சி நட்சத்திரமான ரிக் டால்டன் மற்றும் அவரது நீண்டகால ஸ்டண்ட் டபுள் கிளிஃப் பூத் பல ஆண்டுகளுக்கு பிறகு கனவு தொழிற்சாலை என அழைக்கப்படும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் மீண்டும் திரையில் ஒரு வளம் வர நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடிகட்டி பறந்த அந்த ஊரில் இன்று அவர்களை அரவணைக்க யாரும் இல்லை. காலத்தின் ஓட்டத்தில் இவர்கள் எப்படி தங்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்பதுதான் இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய லீட் கேரக்டர்ஸ் 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டாப் நாச்சா இருந்ததுதான் சொல்லணும். குறிப்பா லியோனார்டோ டிகாப்ரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் உலக அளவில் பேசப்பட்டது. பெஸ்ட் பிக்சர் நாமினேஷனை தவிர இந்த படம் 9 கேட்டகரியில நாமினேட் ஆயிருக்கு. ஆக்டர் இன் அ லீடிங் ரோல் லியோனார்டோ டிகாப்ரியோ, ஆக்டர் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் பிராட் பிட், சினிமோட்டோகிராஃபி, காஸ்டியூம் டிசைன், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் எடிட்டிங், சவுண்ட் மிக்சிங் அண்ட் ரைட்டிங். கடைசியா சவுத் கொரியன் இயக்குனர் பாங் ஜூன் ஹூவின் பாரசைட். அதிக தகுதி உள்ள நபர்களாக காட்டிக்கொள்வதன் மூலம் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தின் ஊழியர்களாக ஆக ஒரு ஏழை குடும்பம் திட்டம் போடுறாங்க. கடைசியில இவங்க போட்ட திட்டம் ஜெயிக்குதா இல்லையன்றத ரொம்ப அழகாக காட்டக்கூடிய படம் தான் பாரசைட். இந்த படம் உலக அளவில் பெரிய வரவேற்பை பெற்றதோடு சவுத் கொரியாவிலிருந்து புகழ்பெற்ற கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பாம்டியோர் விருதை வென்ற படம் என்ற சிறப்பு பெருமையும் இந்த படத்தை சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருட ஆஸ்கர் அவார்ட்ஸில் அதிகபட்ச நாமினேட் செய்யப்பட்டுள்ள முதல் சவுத் கொரியன் படம் என்ற சிறப்பையும் இந்த படத்தை சேரும். டைரக்ஷன், ஃபில்ம் எடிட்டிங், இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபிலிம், ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் ரைட்டிங். கண்டிப்பா இந்த வருஷம் நாமினேட் செய்யப்பட்டுள்ள இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப தரமான படங்கள்னு எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய கணிப்புப்படி எந்த படம் சிறந்த படத்திற்கான ஆஸ்கர் அவார்டை தட்டி செல்ல போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.